அன்னை கண்ணியை சொல்லமாக சொல்லாம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணா இவ்வளவு சங்கையா நடத்திக்கிட்டு இருக்காங்க தெரியல, எப்படி நடக்குமோன்னு எதிர்பார்த்தது நல்லா சிறப்பாக நடத்தி வச்சுட்டு இருக்காங்க தெரியல. இந்த விழா நம்ம போன ஒரு அழகான பேர் வச்சாங்க, சமத்துவ பெருவிழா. உண்மையிலே அதுதான், அதாவது மீனாது நம்ம சொல்றோம், ஆனா அந்த மீனாது எதுக்காக மீனாதா கொண்டாடப்படுதுங்கிறது நமக்கு தெரிய மாட்டேன். சமத்துவ திருவிழாங்கிறது சரியான பொருத்தமான அது வார்த்தையா இருக்கும். மதுராட்டி படம் போகுது மீனாது விழா போடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம், நமக்கு தெரியாது. அப்ப நம்ம மூல நான் சொன்னாங்க இல்லை இல்லை, பல சமத்துவ மக்கள் நம்ம இங்க வராங்க, ஆனா சமத்துவ திருவிழான்னு சொல்லுங்க அதான் பொருத்தமா இருக்கும். மாஷா இப்ப பார்க்கறதா நல்லா கபல் செய்வானா நபி சொல்லுவாங்க சினிமாவா களிமா சொன்ன மக்களுக்கு மட்டும் சொந்தக்காரம் கிடையாது. நபிசாசம் யாருக்கு சொந்தம்? எல்லா உலக மக்களுக்கும் சொந்தம். நம்ம தான் நினைச்சிட்டு இருக்க நம்ம மட்டும் தான் சொந்தம், நம்ம மட்டும் தான் சொந்தம் சார். ரஹ்மத்துல் ஆலமி, இந்த ஆலம்கே அவங்க தான் ரஹ்மத் அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் தானே, எல்லாத்துக்குமே அவங்க சொந்தம் தானே, எல்லாத்துக்குமே அது வர அனுமதி இருக்கு தானே. அந்த அந்த ஒரு பாங்கியத்தை அந்த நம்ம மக்கள் அதை வெளிப்படுத்தி இருக்காங்க. இங்க நம்ம பேசும்போது அடிக்கடி சொல்றோம், இது மதங்கள் சார்ந்த விஷயம் கிடையாது, இது மனங்களை ஒன்று கூட வைக்கக்கூடிய மக்கள் இடம். இன்னொரு விஷயம் கூட நம்ம அடிக்கடி சொல்றது உண்டு, இது வந்து ஷிஃபா மன்சீர், நம்ம எல்லாத்துக்கும் தெரியாது அலஹம்துலில்லாஹ். ஆனா இது ஷிஃபா மன்சீர் மட்டும் கிடையாது, அல்லாஹ் இந்த ஷிஃபா மன்சித் ஷிஃபா என்ற போர்வையில் நம்ம எல்லாத்தையும் வரவழைத்து விநாயகத்தை தந்து விநாயகத்தை தருவதற்கான உண்ட ஒரு தவச்சாலை பாடச்சாலை தான் வந்து நமக்காக அமைச்சு கொடுத்த ஒரு மக்காம் இது இடம். நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சித்தர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஏன் நமக்கு தெரியாது சித்தர்கள்னா யாருன்னு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச என்ன சொல்லுவோம், அவங்களாம் சித்தர்களைப்பா முனிவர்களைப்பா. சித்தர்கள் மொத்தம் 18 சித்தர்கள் நம்ம சொல்லுவோம், அதுல பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. சில விஷயங்களை வெளிப்படுத்தினா இப்போ ஏத்துக்க முடியும் இல்லை ஏத்துக்க முடியாது. இப்ப நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு விஷயம் பேசுவோம், சித்தர்கள் சொல்லக்கூடிய நமக்கு தெரிஞ்சு நம்மளோட வாழ்ந்த நம்மளோட வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மகான் யார் தெரியுமா? உடம்புடி மஸ்தான் சாஹிப். அவங்க போட்டோ பார்த்தோன்னா நம்மளுக்குலாம் சில விஷயங்கள் சில பேருக்கு பிடிக்காது, பிடிக்காது. சட்டை இல்லாமல் இல்லாமல் தாடி வச்சுக்கிட்டு தவம் செய்கிற மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க யார் தெரியுமா? அவங்க அவங்க பேர் என்ன தெரியுமா? அவங்களுடைய தன்மை என்ன தெரியுமா? அவங்க மிகப்பெரிய ஆழிம் அவங்க, அவங்களுக்கு தெரியாததா நமக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அவங்க சொல்லி கொடுக்குற நோக்கம் அவங்க என்ன சொல்ல வராங்க, நம்ம வெறும் வெளியரங்கத்தை பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணோம் இது இவங்க தான் இது அவங்க தான் அப்படின்ட்டு. ஆனால் அந்த சொல்லக்கூடிய நோக்கம் நம்ம எல்லாத்தையும் அடைவதற்கு மதம் நம்மளுக்கு வழி கிடையவே கிடையாது. அதனால தான் நபிசாசம் அழகாக தெளிவாக நம்மளுக்குலாம் சொன்னாங்க, நம்ம ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு, மதத்தில் இல்லை. தயவு செய்து புரிஞ்சுக்கலாம், இஸ்லாம் என்பது மதம் கிடையாது. முதல்ல நம்ம தெரிஞ்சவங்க தான் அர்த்தம் சொல்ல முடியும், இஸ்லாம் என்பது அழகான மார்க்கம். நம்ம எல்லாருமே எல்லாத்துக்குமே புரிய வேண்டிய வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் அழகாக காட்டி தந்துட்டாங்க. இன்னைக்கு பேசுறாங்க இது ஷிர்கு இது பித்அத் இது குஃபுர் அப்படின்ட்டு, நம்ம அந்த விஷயத்துக்கு போகல. ஏன்னா விசுவாசம் தெளிவாக சொல்லிட்டாங்க, புகாரி ஷரீஃப்ல இருக்கு என்ன பண்ணலாம் ஷிர்குங்கிறது கிடையாதுங்கிற ஒரு பகிரங்கமான ஹதீஸே இருக்கு. எங்கள் உம்மத்தன் ஷிர்கின் பக்கம் போக மாட்டாங்க, ஷிர்கின் நம்ம அதை பற்றி நான் கவலைப்படலா. ஆனால் அந்த விசுவாசம் கவலைப்படக்கூடிய ஒரு ஒரு விஷயம் என்ன விஷயம், இதை பற்றி கவலைப்பட்டாங்க, ஒற்றுமையை பற்றி கவலைப்படாங்க. மாஷா அம்மா ஒற்றுமையை பற்றி கவலைப்பட்டதுனால தான் இன்றைக்கி எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஒற்றுமையை பற்றி யாருமே பேச மாட்டேன்றாங்க, எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கோம், நம்ம மட்டும் ஒற்றுமையாக இருக்க மாட்டேன். அது என்னன்னு தெரியல.
ஆணி வேறு நம்ம தான் ஆனா நம்ம கிட்ட அந்த ஒற்றுமை இல்லைங்கமோ நினைக்கும் போது கவலையா இருக்கு அதான் நம்ம ஒற்றுமை ஆக்கி வைப்பானாக மறுபடியும் நம்ம அந்த விசுவாசத்துடைய மட்டத்துக்குள்ளக்கூடிய பாகத்தை நெசிப்பாக்கணும் சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னா இதுல ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் இது தமிழ் வார்த்தை சித்தர்கள் சொல்லப்போனா நம்ம நம்ம புரியுற மாதிரி சொல்லப்போனா அவுளியாக்கள் அவுளியாக்கள்ங்கிறது அரபி வார்த்தை சித்தர்கள் சுத்த தமிழ் நம்ம தாய்மொழி வார்த்தை ஆனா நம்ம இதுல புரியாத பல விஷயங்கள் அடங்கிடும் சில ரகசியம்லாம் இருக்கு ஆனா உடச்சி பேச முடியாத சந்தர்ப்பம் சொல்லல ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடாத நபர்கள் யாரும் உச்சத்தை அடைய முடியாது ஆன்மீகத்தை தொட முடியாது அப்படிங்கும் போது இவங்கெல்லாம் ஆன்மீகத்தை தொட்டு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப யாரை தொட்டிருப்பாங்க அவங்களை தொடாம ஜெயிச்சிருக்க முடியுமா அந்த பாக்கியம் தான் நம்ம இருக்கணும் அதனாலதான் நம்ம சொல்ல இந்த இடம் இந்த இடம் மதங்கள் சார்ந்த இடம் கிடையாது மதங்களை ஒன்றிணைக்கக்கூடிய இடம் அதனால தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்துருக்கான் ஷிஃபா மன்சில் அப்படின்ட்டு அல்ல அல்புக்கு ஷிஃபா கொடுக்குறான் ஜிஸ்முக்கு ஷிஃபா கொடுக்குறான் அல்ஹம்துலில்லா இப்ப இந்த இடத்துல அம்மா மிகப்பெரிய ஒரு ரஹமத்தை இறக்கிட்டே இருக்கிறான் ஒரு வார்த்தை ஆரம்பத்தில் சொன்னாங்க சோனத்துடைய இங்கேயான சோனத்துடைய பக்கம் நீங்க போனீங்கன்னா நன்றாக மேய்ந்து கொள்ளுங்க அந்த வார்த்தைக்குள்ள பல அர்த்தங்களுக்கு நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் வெளிரங்கத்துல பார்த்தா அந்த மேய்ந்து கொள்ளுங்கிற வார்த்தைக்கு பல பல பொருளும் யார் மேய்து நம்ம மேய்வோமா சாப்பிடுவோமா சாப்பிடுவோம் நம்ம சாப்பிடுவோம் நல்லா உட்காந்து மேய்து பாரு அப்படின்னு நம்ம யாரும் சொல்லுவோம் மாடு சில பேர் சொல்லுவோம் காமெடிக்கு ஆனால் அது யாரை போகிறோமோ ஆடு மாடு அந்த மாதிரி விஷயங்கள் ஆனால் இந்த இடத்துல சொல்கிறது அந்த அர்த்தம் கிடையாது அதாவது மாடு நல்லா சாப்பிடுச்சுன்னா ஃபுல்லாக வயிறாக சாப்பிடும் நல்லா சாப்பிடும் மேய்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது பல அர்த்தங்கள் தமிழ்லேயே பல அர்த்தங்கள் இருக்குது அது இன்னும் நம்ம உள்ளப்பனா அதை புரியும் அப்படின்னு நபிசுவாசம் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இங்கே ரஹமத்துடைய மலக்குகள் அதாவது பொதுவாக மலக்குகள் இருந்தாலே அங்கே பெரிய ஆபாதான ஒரு விஷயம் இங்கே அதை நபிசுவாச சொத்து சொல்லும் பொழுது பல மலக்குகள் இங்கே ஆஜராகிறாங்க நினைக்கிறீங்க அவங்களுடைய ஹாதிர் எப்படி இருக்குன்னா அல்லாவுடைய அரிசி வரைக்கும் போயிட்டே இருக்கு இங்கே வரைக்கும் கிடையாது சும்மா நம்மளை வரைக்கும் அப்படிங்கிறத வழியே கிடையாது நம்ம உலகம் வரைக்கும் அப்படிங்கிறது கிடையாது முதல் மானம் வரைக்கும் கிடையாது அல்லாடைக்கிறீங்கள ஏழு மானங்களை தாண்டி சித்தத்தில் முந்தகாவெல்லாம் தாண்டி அல்லாவுக்கு அரிசியில் போகுது அப்படின்னா அப்போ எவ்வளவு மலங்கு வந்து ஆரம்பிப்பாங்க அப்போ நல்லா தெரிஞ்சுங்க அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுங்க எத்தனை லட்சம் கோடி கோடி மலக்குகள் இருப்பாங்க அப்போ அத்தனை மலக்குகள் இருக்கும்போது நம்ம கேட்கக்கூடிய துவா கபலாவா கபலாவாது அதான் நம்மளுக்கு விநாயகர் தருவான தருமாட்டாங்க அதான் நம்மளுக்கு விநாயகர் தருவான தருமாட்டாங்க இவ்வளோ தரும்போது இந்த வார்த்தைக்கு எதிராக மெய்ந்து கொள்ளுங்கிற அர்த்தம் புரியல எல்லாத்துக்கும் கோடான கோடி கோடான கோடி மலக்குமாரில் இருக்கக்கூடிய சபையில நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது கண்ணியமா வச்சிருக்கான் கண்ணியமா வச்சிட்டு இருக்கனால்தான் இன்னைக்கு நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்வதற்கும் பேரை கேட்பதற்கும் அல்லாஹ் நம்மளை இன்னைக்கு சங்கை புரிஞ்ச இடத்துல நம்மளை சங்கை மிக்கவர்களாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான் இது எல்லாத்தையும் கிடைக்காது நல்லா தெரிஞ்சுக்க அதாவது சொல்லுவாங்க ஆதாரம் இல்லாம செட்டியார் ஆத்துல இறங்க மாட்டார் அப்படின்னு அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா ஆற்றுல போனால் அவர் என்ன போனார் நம்மளாம் குளிச்சுட்டு வருவோம் அவர் மண் எடுத்து ஜலிச்சிட்டே இருப்போம் நம்மளாம் குளிச்சுட்டு வெளியே வந்துடுவோம் அவர் மண் எடுத்து நோண்டினோம்னா அதை பார்க்க மாட்டார் நடந்த செடியாக இருக்க எப்போ பார்த்தா மண்ணை நோண்டிட்டு இருக்காரு ஆனால் என்ன கிடைக்கும் யாருக்கா தெரியுமா மாஷா என்னது தங்கம் ஆற்று மண்ணில் தங்க கணி எல்லாருக்கும் உண்மையிலேயே ஆற்று மண்ணில் தங்க கணி ஆதாரம் இல்லாமல் செட்டியார் ஆற்று இறங்க மாட்டாங்க இப்போ இவ்வளோ பெரிய பாங்கியத்தையும் புக் விஷயம் அதான் நம்மளுக்கு தந்திருக்கோம் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ எல்லாத்துக்குமே அந்த விஷயம் கிடைக்காது எப்படி அவ்வளோ பெரிய மண்ணில் ஒரு சிறு சிறு தங்கங்களை மட்டும் செட்டியாருங்களை பொறுக்கி இருக்கிறாரோ அதே மாதிரி இத்தனை லட்சம் கோடி மக்களுக்கு மத்தியில் அதுதான் நம்மளை மாதிரி தங்கங்களை நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருக்காங்க இது நீங்களோ நானோ நினச்சி உட்காரக்கூடிய இடமும் கிடையாது உட்காரவும் முடியவும் முடியாது சத்தியம்
சத்தியமான உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை விரும்புறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை கலந்துக்க முடியுமே தவிர மற்ற யாரும் கலந்துக்கவே முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் சத்தமா அல்ஹம்துலில்லாஹ் ஷுக்ர் அலா குல்லி நியமா. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். ரெண்டு விஷயம் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்னுடைய உம்மத்துகள் யார் யார் என்று தேர்ந்தெடுத்ததும் அவங்க தான். அதுலயும் குறிப்பாக என்னை புகழ்வதற்கு யார் யார் தேர்ந்தெடுத்ததும் அவங்க தான். அப்ப நம்ம ரெண்டு கேட்டகரியில இருக்கோமா? அவங்க சேர்த்து வச்ச கேட்டகரியில நம்ம இருக்கிறோம். மாஷா அல்லாஹ் அவங்கள புகழக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்துல கூட தான் நம்ம இருக்கோம். இது யாருடைய துவா? மூணாவது குரு இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் அடைய முடியும். இல்லைன்னா அடைய முடியுமா? அல்லனா யாருன்னு தெரியாது. எல்லாமே யார் இருந்துச்சு அப்ப நம்ம யாரை வணங்குறது? யாரையும் வணங்க முடியாது. ஆனா இந்த பெத்தவங்களோட துவாம்பரக்கத்தின் மூலமா அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய அழகான மக்காம்ல இவ்வளவு அழகான ஒரு வசனை மிகுந்த அழகான ஒரு புகழ் மாலை போல, அதாவது என்ன சொல்றது, நபிசராசத புகழ், நம்மளும் புகழவே தெரியாது. அதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்க மூலனா, நம்ம புகழ்ந்து நபிசராசத்தை போல்ச்சு வரப்போது கிடையாது. நம்மளாம் யார் தெரியுமா? பக்கா சுயநலவாதி. நம்மளாம் யாரு? சொன்னா கோபம் தான் வரும். பக்கா சுயநலவாதிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை புதுப்பிக்க கூட நமக்கு தெரியல. நம்ம அதாவது நம்ம நபி சாஸ் மேல அன்பு வைக்கல, நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அவங்க தாய் நம்ம மேல அன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நம்மளுக்கு தான் வைக்க தெரியல. இன்னைக்கு நடைமுறையில் எப்படி முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்களோ எல்லாம் பாதகம் நம்ம பிள்ளைங்களா? அப்படி இல்லை, நம்ம கியாமத்தில் சந்தித அப்படி இல்லாமல் பெற்றவங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய சந்தித ஆக்கி தருவாங்க. இந்த முதியோரத்தை சேர்க்கிற மாதிரி நம்மளே என்ன பண்ணுறோம், அமல்களைன்னா ஒரு பக்கம் சேர்த்து வச்சோம். அது என்றைக்காவது போய் பார்த்துக்கலாம். ரமலான் வந்தால் ஓதிக்கலாம், வெள்ளிக்கிழமை வந்தால் தொழுதுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கணும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு வினாடியும் நமக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹதீஸுடைய கருத்து தெரியும். துவாபரகத்தில் அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. அவங்க பிறந்ததெல்லாம் சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்து செய்தாராக இருக்கிறாங்க. அப்போ அப்துல் ரஹ்மான் இப்னு ஆஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தாயார் தான் பிரசவம் பார்க்குறாங்க. மாஷா அல்லாஹ் அவங்க பெரிய ஷிஃபாவும் அல்ஹம்துலில்லாஹ். அவங்க பார்க்குறாங்க அந்த குழந்தையே தூக்குறாங்க. யார? கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு செஞ்சு முகத்தை தூக்குறாங்க. தூக்கும் போது வாய் முணு முணுத்துட்டு இருக்காங்க. எப்போ குழந்த பிறந்த அந்த அந்த வினாடி அப்ப இவங்க என்னடா முணு முணுக்குன்னு சொல்லிட்டு இன்னும் அது அந்த வாயில வந்துட்டு காதை வச்சு கேட்கறாங்களா, யா உம்மத்தி யா உம்மத்தின்னு இருக்கான். சுகானந்தான் நம்ம பிள்ளையா நம்மளா என்ன பண்ணியிருப்போம், குவான் குவான் கத்திருப்போம். எதுக்கு? பசிக்குது, போருக்கு, ஏதாவது அழுத்தம். ஆனா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான காரணம் வேற. ஆனா நபிசா சொன்னாங்க, எங்க அம்மா எப்படி இருக்காங்க, எங்க பாபா எங்க இருக்காங்க அப்படின்லாம் கேட்கல. நான் நல்லா இருக்கேனா நல்லா இல்லையா, எனக்கு பசிக்குதா, பால் வேணுமாலாம் இருக்கல. என்ன சொன்னாங்க, யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி தான் அவங்களுடைய முதல் வார்த்தையுமாக இருந்தது. அவங்களுடைய கடைசி வார்த்தையும் யா உம்மத்தி ஆகாது. சுபஹானல்லாஹ். அந்த உம்மத்தி யாரு? நம்ம தான். அந்த உம்மத்தி யாரு? நம்ம தான். நமக்காகத்தான் அவங்களுடைய வாழ்க்கை, ஒட்டுமொத்தத்துடைய வாழ்க்கை வாழ்ந்ததும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் நம்மளை மறக்கவும் இல்லை, நம்மளை விட்டு ஒதுக்கவும் இல்லை. இந்த கிறிஸ்டியனுடைய விஷயத்துல ஒரு பைபிள் இருக்கும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அது எல்லாமே ஒரே விஷயம்தான், ஒரே வசனம் வாசகம் தான். அந்த வார்த்தை புள்ளன இதுக்கு சரியான சொந்தக்காரர் யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல வேற யாரும் இதுக்கு முழுமை பெற முடியாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை மறக்கவும் மாட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு விலகவும் மாட்டாங்க. உலகத்தை படைச்சது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
nama marandana kuradi enbadarkaga than alagana nabi sallallahu uruvathai eduthu namakkaga kuduthaan நாம நினைச்சிட்டோம் ஆ வெள்ளையா இருந்தா அழகு கருப்பா இருந்தா அழகு இப்படி இருந்தாதான் அழகா அப்படிதான் சத்தியமா நம்மள மாதிரி உலகத்துல வேற யாருமே கிடையாது அல்லாஹ் நம்மள நம்ம தனித்தனியா படிச்சு வச்சிருக்கான் அத புரிஞ்சவங்க மட்டும்தான் புரியும் அல்ஹம்துலில்லாஹ் அப்ப அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு சூரத்தை அழகான குணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வைத்து அல்லாஹ் நம்மள படைச்சிருக்கான் அப்படின்னா இது யாருடைய துவா நம்ம பெத்தவங்க துவா பரக்கத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை நம்மள கடைச்சிட்டு இருக்காரு அல்ஹம்துலில்லாஹ் அதனாலதான் இந்த மாதிரி இடத்துல நீங்க உட்காந்துருக்கோம் இந்த மாதிரி பெருமகான்கள் கூட உட்காந்து அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் முருகாத்த சொன்னால நம்மளோட சுயநலவாதி அப்படின்னு நபிசுவாசத்தை புகழும் தெரியாது நபிசுவாசத்தை போற்றவும் தெரியாது ஆனா நபிசுவாசத்தை விரும்ப கூட தெரியாது அவ்வளவு மக்கு மன சாம்பிராணியா இருக்கும் நம்மள நான் என்ன சொல்றேன் என பக்கத்துல பெரியவங்களா இருக்காங்க நம்ம யாரையும் குறவுல சொல்லல நம்ம நம்மளே சொல்லிக்கோ ஏன்னா அவங்களாம் மாஷல்லாம் ஓத ஆரம்பிச்சாங்கன்னா நபிசுவாசமே கீழே வந்துடுறாங்க நம்ம காரியம் எடுத்து வாசலியோ குரணும் யார சொல்லுதா கொஞ்சம் வந்து பாருங்க யார சொல்லுதா கொஞ்சம் வந்து பாருங்க யார சொல்லுதா எப்படி அப்படி இந்த மாதிரி பெரியவங்க கூட இருக்கும்போது அல்லாஹ் உலமாக்கள் இருக்கும்போது அதெல்லாம் நம்மளுக்கு பாகியம் அல்ஹம்துலில்லாஹ் ஆனா இந்த ஒரு பாட்டுல கூட யாரும் அந்த சொல்ல பாடினா நன்மை ஏதும் அறிந்ததில்லை நன்மை கூட செய்ததில்லை நாங்கள் செய்த நன்மை ஒன்றே தான் அதுவும் யார சொல்லலாம் உங்கள் மீது வைத்த அளவுக்கடமான காதல் தான் நம்ம அதை வார்த்தையை சொல்லிட்டு அந்த காதலுக்கு அர்த்தம் தெரியுதா ஆனா உலகத்திலே உண்மையிலே நம்மள மாதிரி யாருமே கிடையாது சகாபாக்கமா ஓடினாங்க நபிசாசத்தை பார்க்க துடிச்சாங்க நம்ம என்ன பண்றோம் அழகா காலையில தூங்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த இடத்த நம்ம அடிக்கடி நம்ம ஒரு வார்த்தை கேட்போம் அல்லாஹ் பெரியவனா நம்ம பெரியவன் யாரும் உங்களை தான் பெரியவன் எல்லாம் பெரியவன் நம்ம அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அல்ல 4 மணிக்கு வந்து வீட்டுக்கு காரியம் பிள்ளை அடிச்சிட்டு இருக்கான் டேய் வாடா நான் தரண்டா யாரும் வாங்கலையா வாங்கல நம்ம என்ன பண்றோம் குரூப் பேசி வித்துட்டு போவோம் தெரியுமா நீ போட நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் நீ போட அப்புறம் வாங்கிக்கிறேன் நம்ம என்ன பண்றோம் அழகா தூங்கிட்டு இருக்கோம் ஆனா அல்லாஹ் அவனுடைய ஜலாலயத்தை வெளிப்படுத்தினா 1 நிமிஷம் நீ உட்காந்துருப்போம் இப்பயும் பாருங்க அம்மா நம்மளோட பெரியவங்க ஒரு தாய் நம்மளோட பெரியவங்க ஆனா நம்ம அவங்களுக்கு புள்ள ஆனா நம்ம நடக்கிற ஒவ்வொரு அட்டுழியத்தையும் ஒவ்வொரு சிரமத்தையும் அவங்க பொறுத்து திருப்பி நம்மளோட வராங்களா இல்லையா இதை விட 70 மடங்கு தாயுள்ளம் அம்மா நம்ம மேல வச்சிருக்கலாம் என்ன பண்றான் டெய்லி கீழே வரதான் செய்யறான் யாரா வாங்குறீங்க யாரா வாங்குறீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அசல மலைக்கு நாளைக்கு வா இன்று போய் நாளை வா இன்று போய் நாளை வா ஏன்னா நம்ம மனசுல அது ஈர்ப்பு இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சஹாபாக்கள் ஒரு வினாடி நவர மாட்டாங்க இப்ப சொன்னாங்கல்ல பயம் இல்ல ஒரு சஹாபி ரபியா ரலியல்லாஹு அன்ஹு தான் போனானா அதாவது அவங்க மேல ஹிதுமத் அந்த ஒரு காதல் தன்னுடைய சுகத்தை தன்னுடைய தேவி தன்னுடைய எல்லா சகல விதத்தையும் விட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துக்கு எந்திரிப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்தாங்களே அந்த ஒரு விஷயம் சுப்ஹானல்லாஹ் அந்த ஒரு விஷயம் எவ்வளவு அந்தஸ்து அடைஞ்சு முடிச்சிருச்சு என்ன வேணாங்க புரியல மக்களுக்கு புரியல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக எவ்வளவு தூரம் நமக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நமக்கு தெரியல அல்ஹம்துலில்லாஹ் அத புரிய புரிய பாக்கியம் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீப் ஆகட்டும் ஆமீன் நம்ம இந்த மாதிரி இன்னும் பல மீலாதுக்கு கூட்டங்கள்ல நபி ஸாஸத்தோட புகழக்கூடிய கூட்டங்கள்ல இன்னும் அவங்களோட ரஹமத் நிரம்பக்கூடிய கூட்டங்கள் நம்ம கலக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம்மளுடைய சந்ததியினருக்கும் கியாமத்தன சந்ததிக்கும் அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பானா நம்மளுடைய எல்லாவித வலாமசுகள் தூராக்குவானா இந்த மஜ்லிஸின் பொருட்டால் எல்லாவித கஷ்ட நஷ்டங்களை தூராக்குவானா இந்த மஜ்லிஸின் பொருட்டால் எல்லாருடைய ஹலன ஆதித்த நிறைவேற்றி வைப்பானா இந்த மஜ்லிஸின் பொருட்டால் எல்லாரோட வருமானங்களையும் அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பானா இந்த மஜ்லிஸின் பொருட்டால் எல்லாவித கடன்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானா இந்த மஜ்லிஸின் பொருட்டால் எல்லாவித நோய் நொடிகள் விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானா இந்த மஜ்லிஸின் பொருட்டால் சகல சௌபாகியத்தை தந்துருவானா மஜ்லிஸின் பொருட்டால் சகல வித வலாமசுகள் அடங்கல் விட்டு பாதுகாப்பானா
Allah majlis yang berani Allah untuk Nabi Sallallahu Alaihi Wasallam. Awar lewe itu kejujuran Nabi Rahmane. Ingat deh, Allah memberi harapan hati dan lewe itu Nabi Rahmane. Ya Allah, yang berumur tebi itu bulat di darang lom. Ya Allah, ni yang itu nanti kita ya Rahmane. Ani itu tebi ini kabul cipta Nabi Rahmane. Ani itu dah murad yang hasil naik Nabi Rahmane. Ya Allah, jadinya makhluk, jadinya yang neng lori, jadinya tiada nata lori, jadinya tebi lori yang kali raya kita lari. Orang yang lama kau lihat murad yang hasil naik Nabi Rahmane. Kalau nama Amir Syifa muda ni berhenti kau lihat Rahmane. Nama Amir Syifa muda ni kami minyak dan dengan majlis ini berhenti kau lihat Rahmane. Kalau Abdul Rahman Syifa ni orang yang makam yang beri berhenti bersalah pagi arah pagi kau lihat Rahmane. Awal dia yang Allah mana rim mana lagi yang Allah yang Abdul Rahman Syifa ni majlis yang orang mana rim mana lagi marmil. Purna cendera ni poli yang terdiri dari jiwa ya. Yang lain kita turun ni marumiru serapan orang lah, wiran orang lah, andastan orang lah. Tapi ni yang rumah kuli nyesegla yang terdiri dari jiwa siapa mana? Yang lain orang ini dengan nabiyo, ini malam boy yang terkait parli andalah yang kita turun ni yang kita turun ni turun ni munor ni yang Allah kan niya putih jiwa ya. Yang lain yang kita ni yang kita turun ni yang kita kiamat dalam sendiri yang niya putih jiwa ya. Karena berita itu bagi nasi bagi kau ya. Ya Allah, orang karena ini kalau ini an kumarum pin kumarum, ya Allah turunan teriayi kau diri kita terelam pura kau orang karena ini kau ya Allah majlis ini total kami ini nanti semua sama doa mereka tu kau. Salihan dan allah warga macam juga ya Rahmane. Ya Allah orang lagi ini yang ruhilah ada ganinya mana wiruan sahala sahuran kita warga macam juga ya Rahmane. Ya Allah marumayinum awal itu ya Allah tambah ini nak awal kuli eskrim serapan warga macam juga ya Rahmane. Sahala sahuran kita ya Allah badinarum petu awal kuli eskrim dan tambah ini awal kuli macam ya Rahmane. Ya Allah orang lagi ini yang mati ini kau ini urumba kuli ya Allah jodih kita tambah ini lah eskrim serapan awal kuli pagi dan esok pagi doa ya. Ya Allah tarik kali balai musibah ini doa. Kerana serapai itu ipa ya, ya Allah untuk kerana kan dia yang Allah noy yang pergi ke dalam peribun siapa yang siapa kira ya, ya Allah noy yang dal noy kum pay yang dal pay kum pakul yang bagi dengan siapa ki peribun siapa berdu noy yang di lorong pada kat arogi mah hayat ini orang orang bagi dengan siapa kira ya, kehilangan dalam seluruh semangat berdu ini cai seorang orang bagi dengan siapa kira ya, ya Allah niye purman orang rahman, tapi yang Allah wadah itu dalam kasta putu kondir kira Allah sunda dengan siapa kira rahman, ya Allah yang Allah warman milaman kaniri beri tu kondir kira orang lo orang dia kaniri itu itu warman yang wira ki Allah pada pada satu putul yang kal Umah aku ya Allah, ya Allah warman itu wisteru mai kuliah rahmane, ya Allah agar rezeki wisteru mai kuliah rahmane, ya Allah nanti yang turun turun ya Allah barakah diri kurite, nampak monyet itu kurite, ya Allah wira wana warga nasibah kita.